Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayal la kaada mutta potta era kolambu eppadi vekkanondra paaka porom. Idu vande சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இத ஊத்தி சாப்பிட்டோம்னா சப்பாத்தி பூரி இதெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம் ஈவன் இட்லி தோசை கூட இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இந்த குழம்பை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் எரா குழம்பு வந்து காடை முட்டை போட்டு எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு முருங்கக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேன் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கணும் தண்ணியா அரைச்ச தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் धनिया தூள் எடுத்துக்கலாம் காடை முட்டை 7 எடுத்துக்கேன் இது வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் எரா வந்து 200 கிராம் எடுத்துக்கேன் எரா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போ இந்த எரால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி வெச்சுக்கணும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் கடாய் ஹீட் ஆன உடனே அதுல வந்து நான் சுத்தமான கடலை எண்ணெய் ஆட் பண்ண போறேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணா போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டா போதும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதல கடுகு சீரகம் கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இத ஃப்ரை பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே இதல வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணனும் வெங்காயம் பச்சை மிளகாயலாம் நல்லா வதங்கன உடனே இதல தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணனும் தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதையும் வந்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயலாம் நல்லா வதங்கி முடிச்ச உடனே இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம்
உருளைக்கிழங்க ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரைம் பண்ணி முடித்த உடனே இதுலேயே முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு 2 மினிட்க்கு இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண உடனே இதில் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எறாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மிளகாய்த்தூள்லாம் இந்த எறாவில் நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு கொதிக்க வைக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, எறா எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சா போதும். இப்போது நம்ம ஒரு லிட் போட்டு மூடிட்டு இதை கரெக்டாக 3 மினிட்ஸ்க்கு கொதிக்க வைக்கலாம். இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து அவிச்சு வச்சுருக்க காடை முட்டையை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட காடை முட்டை இல்லைன்னா நார்மல் முட்டை கூட நல்லா அவிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த குழம்பு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். காடை முட்டை போட்ட எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.